ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருமூர்த்தி அணையில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த திருமூர்த்தி அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது. இது தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஷூட்டிங் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த திருமூர்த்தி அணையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் உட்பட 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இது ஷூட்டிங் பிளேஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் ஷாலினி நடித்து 1997 வெளியான காதலுக்கு மரியாதை படைத்து வரும் என்னை தாளாட்ட வருவாளா என்ற பாடலின் ஒரு காட்சி இந்த அணைமையில் தான் எடுத்தாங்க. பரத் ரேணுகா மேனன் நடித்து 2005 வெளியான பிப்ரவரி 14 படத்தில் வரும் சைக்கிள் ரேஸ் காட்சி இந்த பாலத்தில் தான் எடுத்தாங்க. இதே காட்சியின் ஒரு பகுதி இந்த அணையின் மீது எடுத்தாங்க. பிக்பாஸ் புகழ் முகேந்திராவ் நடித்து 2021 வெளியான வேலன் படத்தில் வரும் தண்டனக்கா தண்டனக்கா தவுளடி என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணைமையில் தான் எடுத்தாங்க. சமுத்திரக்கணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்து 2004 வெளியான நிறைஞ்ச மனசு படத்தில் வரும் முத்து குளிச்சி ஒரு முத்தெடுத்த பாடலின் ஒரு சில காட்சி இந்த அணைமையில் தான் எடுத்தாங்க. இந்த திருமூர்த்தி அணையிலேயே முக்கியமான ஷூட்டிங் பிளேஸ்னா அது இந்த அணைக்கு உட்புறம் உள்ள ஒரு பகுதி தான். வாங்க அந்த இடத்தில் எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான ஷூட்டிங் பிளேஸ். இந்த மலைப்பகுதி தெரிகிற மாதிரி தான் அனைத்து காட்சிகளும் எடுப்பாங்க. சரி, வாங்க இங்கே எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம். பரத் தமனா நடித்து 2009 வெளியான தண்டேன் காதலை படத்தில் வரும் நான் மொழி அறிந்தேன் என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. விஜயகாந்த் குஷ்பு மந்த்ரா நடித்து 2000 வெளியான சிம்மாசனம் படத்தில் வரும் ஏலேங்கிலியே ஏலேலங்கிலியே ஒன்றாக பாடுங்கள் என்ற பாடல் முழுவதும் இந்த திருமூர்த்தி அணையில் தான் எடுத்தாங்க. பரத் கோபிகா நடித்து 2006 வெளியான எம் மகன் படத்தில் வரும் உன்னோடு தான் இனி உன்னோடு தான் என்ற பாடலின் ஒரு சில காட்சி இந்த அணையில் தான் எடுத்தாங்க. புதிய வானம் காற்று வெளியில் நமது கானம் மலையில் பிறந்து கடலில் கலக்கும். சுந்தர் சி சத்யராஜ் நடித்து 2010 வெளியான குரு சிஷ்யன் படத்தில் வரும் ஆண்டவா ஆண்டவா என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. சரத்குமார் நடித்து 1995 வெளியான வேலுச்சாமி படத்தில் வரும் கண்ணழகு கண்ணழகு காந்தம் போல இழுக்கும் என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. பச்சை புள்ள போல பிஞ்சு முகம் பாரு செந்தாமரனோ. சரத்குமார் மீனா நடித்து 2000 வெளியான மாயி படத்தில் வரும் நிலவே வான் நிலவே என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணையில் தான் எடுத்தாங்க. அர்ஜுன் ஊர்வசி ரோஜா நடித்து 1995 வெளியான ஆயுத பூஜை படத்தில் இந்த திருமூர்த்தி அணையில் தான் டீ கடை அமைத்து படம் எடுத்தார்கள். இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம ரெண்டு இடிச்சு வாங்கி தான் மாட்டிருக்கிறோம். விதிய பாத்தியா, கத்திக்க அப்படின் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரிகிட்ட மாட்டிட்டுமே. விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்து 2000 வெளியான வானத்தை போல படத்தில் வரும் இன்ப விலாஸ் ஹோட்டல் இந்த அணையில் தான் செட் அமைத்து படம் எடுத்தாங்க.
விஜய் பிரியங்கா சோப்ரா நடித்து 2002 வெளியான தமிழின் படத்தில் வரும் மாட்டு மாட்டுனி மாட்டேன்னா சொல்ல போறேன் என்ற பாடலில் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. பிரபு குஷ்பு நடித்து 1993 வெளியான உத்தமராசா படத்தில் வரும் பாவலரு பாட்டு இது பண்ணப்புற பாட்டு என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. விஜயகாந்த் சௌந்தர்யா நடித்து 2003 வெளியான சொக்கத்தங்கம் படத்தில் வரும் உன்ன நினைச்சேன் நான் உன்ன நினைச்சேன் என்ற பாடலின் பெரும்பாலான காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. சத்யராஜ் குஷ்பு அப்பாஸ் மும்தாஜ் நடித்து 1999 வெளியான மலபார் போலீஸ் படத்தில் வரும் என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. விஜயகாந்த் கௌதமி விஜய் யுவராணி நடித்து 1993 வெளியான செந்தூர பாண்டி படத்தில் வரும் செந்தூர பாண்டிக்கொரு சோடிக்கிளி சோடிக்கிளி கூட என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. விஜய் அன்சிகா மோத்வானி நடிப்பில் 2011 வெளியான வேலாயுதம் படத்தில் வரும் ரத்தத்தின் ரத்தமே என் இனி உடம்பெருப்பை என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. தாஜ்மஹால் உனக்கு தங்கத்தில் கட்ட போற மேகத்தில் நூல் எடுத்து சேலன நெஞ்சு தர. விஜய் மோகன்லால் நடித்து 2014 வெளியான ஜில்லா படத்தில் வரும் பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோதா என்ற பாடல் இந்த திருமூர்த்தி அணியில் தான் எடுத்தாங்க. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா நீ காலு கைய தட்டு தட்டு. விஜயகாந்த் மீனா மீரா ஜாஸ்மின் நடித்து 2009 வெளியான மரியாதை படத்தில் நிறைய காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. சரத்குமார் நயன்தாரா நடித்து 2005 வெளியான ஐயா படத்தில் வரும் சுத்தி போட வேணாமா என்ற பாடலின் பல காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. ரஜினிகாந்த் பசுபதி மீனா நடித்து 2008 வெளியான குசலன் படத்தில் வரும் சொல்லம்மா சின்னம்மா என்ற பாடலின் சில காட்சிகள் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. பிரபு ரோஜா நடித்து 2000 வெளியான திருநெல்வேலி என்ற படத்தில் வரும் ஏலா அழகம்மா என்ற பாடல் இந்த அணியில் தான் எடுத்தாங்க. இந்த வீடியோ வரும் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படங்களை அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.